அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா அனைவரும் அம்மா அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்கிறீர்களா உங்களுக்கு பிடித்த வீட்டு விலங்குகளின் பெயர்கள் சிலவற்றை கூறுங்கள் பார்ப்போம் நாய் பூனை பசு ஆடு முயல் மிக நன்று மாணவர்களே நாம் இப்பொழுது வீட்டு விலங்குகளைப் பற்றி இப்பாடத்தில் பார்க்க போகிறோம் வாரங்கள் பாடத்தினுள் போகலாம் வீட்டு விலங்குகள்லாம் என்னான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் செல்லமாக வளர்ப்பம் தெரியுமா அந்த விலங்குகளை தான் வீட்டு விலங்குகள்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பாடம் பதினொன்று வீட்டு விலங்குகள் அம்மா அம்மா என அழைக்கும் பசு பசு எப்படி அழைக்கும் அம்மா அம்மான்னு அழைக்கும்ல அதை தான் சொல்கிறாங்க மே மே என கத்தும் ஆடு ஆடு எப்படி கத்தும் மே மேனு கத்தும் என குறைக்கும் நாய் நாய் எப்படி குறைக்கும் லொல் லொல்ன்னு குறைக்கும்ல அததான் சொல்றாங்க மியாவ் மியாவ் என கத்தும் பூனை பூனை எப்படி கத்தும் மியாவ் மியாவ்னு கத்தும்னு சொல்றாங்க இவை எல்லாம் நம் வீடுகளில் வளர்க்கும் விலங்குகள் இது எல்லாமே எங்க வளர்க்குறோம் நம் வீட்டில் வளர்க்குற விலங்குகள்னு சொல்றாங்க வீட்டு விலங்குகள் நமக்கு பல வழிகளில் உதவி செய்கின்றன வீட்டு விலங்குன்னா அது நமக்கு பல வழியில் நம்மளுக்கு நன்மை தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வீட்டு விலங்காக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பசுவை பற்றி பார்க்க போகிறோம் பசு மிகவும் அமைதியான விலங்கு பசு ரொம்ப அது ரொம்ப அமைதியான விலங்கு அது பசு நம்மளுக்கு என்ன தருது இனிய பால் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க பாலிலிருந்து தயிர் மோர் வெண்ணெய் ஆகியவற்றை பெறுகிறோம் பால்லருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது தயிர் கிடைக்குது மோர் வெண்ணெய் ஆகியவற்றை இருந்து நம்மளுக்கு பெறறோன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பசுவோடைய சாணம் எருவாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த வீட்டு விலங்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடு ஆடை பத்தி பார்க்க போறோம் வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகள் ஒன்று ஆடு வீட்டில் வளர்க்கிற விலங்குல ஒரு விலங்குன்னதுன்னு சொல்றாங்க ஆடுன்னு சொல்றாங்க ஆட்டு பால் சத்து மிக்கது ஆட்டுடைய பால்னது ரொம்ப சத்து மிக்க பால்ன்னு சொல்றாங்க இலைகளும் தழைகளும் ஆடுகளின் உணவாக ஆடுடைய உணவுன்னு சொல்றாங்க இலைகளும் தழைகளும் தான் ஆட்டுக்கு உணவுன்னு சொல்றாங்க ஆடு யாருக்கும் தீங்கு செய்யாது ஆடுனது யாருக்குமே தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்றாங்க ஆடு தம் இனத்தோடு சேர்ந்து வாழும் ஆடுனது அதனுடைய இனத்தோட மட்டும்தான் சேர்ந்து வாழும்னு சொல்றாங்க நாய் நண்பனை போல் பழகும் விலங்கு நாய் என்னது எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுமா நண்பனை போல பழகும் ஒரு விலங்கு நாய்னு சொல்றாங்க மிகுந்த நன்றி உணர்வு உடையது நாய் என்னது ரொம்ப நன்றி உணர்வுடைய விலங்குன்னு சொல்றாங்க நாய்க்கு மோப்ப ஆற்றல் மிகுதி நாய்க்கு ரொம்ப மோப்ப சக்தி அதிகமா இருக்கும் தன்னுடைய மோப்ப உணர்வால் கொலை கொள்ளை திருட்டு போன்ற குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவுகிறது தன்னுடைய மோப்ப சக்தி நாய்க்கு அதிகமா இருக்கிறதுனால கொலை கொள்ளை திருட்டு எங்கெல்லாம் நடக்குதோ அதை கண்டுபிடிச்சு காவலர்களுக்கு உதவுகிறதுன்னு சொல்றாங்க தன் மீது அன்பு செலுத்துபவர்களிடம் நாயும் அன்பாக இருக்கும் நாய் என்னது நாய் மேல யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட நாயும் எப்படி இருக்கும் அன்பா இருக்கும்னு சொல்றாங்க நாய் தன்னுடைய ஆட்டி தன் அன்பை வெளிப்படுத்தும் நாய் தன்னுடைய வாழை ஆட்டுறது மூலயமா மற்றவங்ககிட்ட அன்பா இருக்குன்னு வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க அடுத்த வீட்டு விலங்கு எதை பத்தி பார்க்க போகிறோன்னா பூனையை பத்தி பார்க்க போறோம் பூனை ஒரு அன்பான விலங்கு பூனை ரொம்ப அன்பான பாசமான விலங்குன்னு சொல்றாங்க அது எப்பொழுதும் தன்னை தூய்மையாக வைத்துக்கொள்ளும் பூனை தன்னை எப்பொழுதும் சுத்தமா வைத்துக்கொள்ளும்னு சொல்றாங்க மக்கள் சிலர் பூனையை குழந்தை போல் அன்புடன் வளர்த்து வருகிறார்கள் மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க பூனைய குழந்தைய போல அன்பா பாசமா வளர்த்துட்டு வராங்க வீட்டுலன்னு சொல்றாங்க பூனையும் தம்மை வளர்ப்பவரின் குரல் கேட்டால் தன்னுடைய குரலை எழுப்பி அன்பை வெளிப்படுத்தும் பூனை என்ன பண்ணோம் யாரு பூனையை வளர்க்குறாங்களோ அவங்களுடைய குரல் கேட்டா பூனை என்ன பண்ணோம் தன்னுடைய குரலை எழுப்பி அது என்ன பண்ணோம் பூனை அன்பை வெளிப்படுத்தும்னு சொல்றாங்க தன் குட்டிகளுடன் அன்போடு விளையாடும் பூனை என்ன பண்ணோம் தன்னுடைய குட்டி அதனுடைய குட்டிகளோட அன்பா பாசமாக விளையாடும்னு சொல்கிறாங்க தாய் பூனை தன் குட்டிகளுக்கு ஓடவும் தாவவும் தாவி பிடிக்கவும் கற்றுக் கொடுக்கும் தாய்ப்பூனைனது அம்மா பூனை என்ன பண்ணுது தன்னுடைய குட்டிகளுக்கு ஓடுறதுக்கு தாவறதுக்கு தாவி உணவை பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தாய் பூனை குழந்தைகளுக்கு கட்டுத்தரும்னு சொல்கிறாங்க எலி தொல்லையிலிருந்து பூனை நம்மை காக்கும் எலி தொலைலிருந்து பூனை என்ன பண்ணுது நம்மளை விடுபட வைக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டு விலங்குகள் நம்மை நம்பியே வாழ்கின்றன வீட்டு விலங்குகள்னா அதை நம்மளை மட்டும்தான் நம்பி வாழுது நம் அவற்றை அன்போடு வளர்ப்போம் அதை நம்ம என்ன பண்ணணும் அன்போட பாசத்தோட வளர்க்கணும்னு சொல்றாங்க அவற்றுக்கு பேச இயலாது வீட்டு விலங்குன்னா அந்த நாய் பூனை பசு மாடு ஆடுலாம் என்ன பண்ணாது பேசாது அதுக்கு பேச தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனால் நம்மை போலவே எல்லா உணர்ச்சிகளும் உண்டு நம்மளுக்கு எப்படி எல்லா உணர்ச்சி இருக்கோ அது போலவே அதுக்கும் எல்லா உணர்ச்சி இருக்கா ஆனால் அதால் நான் மட்டும் முடியாத பேச மட்டும் முடியாது ஆதலால் வீட்டு விலங்குகளுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் காப்போம் அதனால் நம்ம வளர்க்குற வீட்டு விலங்குகளுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் காக்கணும் அதை அவரிடமிருந்து நல்ல பண்புகளை நாமும் கற்றுக்கொள்வோம் அவ அந்த வீட்டு இருந்து நம்மளும் நல்ல பண்பெல்லாம் அது கிட்ட இருந்து கற்றுக்குவோன்னு சொல்கிறாங்க நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே